வணக்கம். இயற்கணிதம் பயிற்சி 3.3 இருக்க 9 மற்றும் 10 சம பார்ப்போம். 9 சம் எக்ஸ் பவர் 3 − 3x² − mx + 24 என்ற பல்லுறுப்பு கோவைக்கு எக்ஸ் பிளஸ் 3 என்பது ஒரு காரணி எனில், எக்ஸ் பிளஸ் 3 ஆனது ஒரு காரணின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி சம்ல இது ஒரு காரணியான்னு கேட்டிருந்தாங்க. இந்த சம்ல எக்ஸ் பிளஸ் 3ன்றது ஒரு காரணின்னு கொடுத்துட்டாங்க. எனில் எம்மின் மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த காரணி எக்ஸ் பிளஸ் 3 என்பது ஒரு காரணி இல்லை, அதை பயன்படுத்தி இந்த எம்மோட மதிப்பை கண்டுபிடிப்போம். பல்லுறுப்பு கோவைக்கு நம்ம ஒரு பேர் கொடுப்போம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x³ − 3x² − mx + 24 என்க. இப்போ எக்ஸ் பிளஸ் 3 என்பது ஒரு காரணின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ எக்ஸ் பிளஸ் 3 0 சமப்படுத்த நமக்கு என்ன கிடைக்கும், x = −3 கிடைக்கும்ல. நம்ம இதற்கு முன்னாடியே காரணி தேற்றம் படிச்சிருக்கோம். காரணி தேற்றத்தின்படி எஃப் ஆஃப் −3 எக்ஸ் பதிலாக −3 பிரதியிடும்போது நமக்கு 0 கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் பிளஸ் 3ன்றது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு காரணி. இதை பயன்படுத்தி இந்த எம்மோட மதிப்பை கண்டுபிடிப்போம். ஸோ காரணி தேற்றத்தின்படி எக்ஸ் இருக்கிற இடத்துல −3ன்றத இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற பல்லுறுப்பு கோவையில் பிரதியிடும்போது மீதியானது 0 கிடச்சிச்சின்னா இந்த எக்ஸ் பிளஸ் 3 எஃப் ஆஃப் எக்ஸோட ஒரு காரணியா. அப்போ இங்கே ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க, இது ஒரு காரணின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக எக்ஸ் இருக்கிற இடத்துல −3ன்னு நம்ம பிரதியிடும்போது நமக்கு கண்டிப்பாக 0 தான் கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக −3ன்னு பிரதியிடுவோம். −3³ − −3 × −3² − m × −3 ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்குவோம் +24 = 0. ஏன்னா எக்ஸ் பிளஸ் 3ன்றது எஃப் ஆஃப் எக்ஸோட ஒரு காரணி. அப்போ மீதியானது 0 தான் கிடைக்கும். இப்போ மதிப்பை கண்டுபிடிப்போம். −3³ = −3³ = 27 − 3 × இப்போ −2 = +3² = 9 −m × −3 − 3m −(-+) 1000 m × 3 = 24 = 0 இப்போ −27 − 3×9 = 27 + 3m + 24 = 0 −27 − 27 கூட்டினா −54 + 3m + 24 = 0 இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. எதோட குறி பெருசு, நாளோட குறி பெருசு. அப்போ 54 = 24 போச்சுன்னா 30 − 30 + 3m = 0 நமக்கு எம்மோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 3m = 30 − 30 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +30 மாறும். இப்போ m = 30/3 ஏன்னா 3 இங்கே பெருக்கிக்கிட்டு இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து வரும்போது வகுத்தலில் வரும். அப்போ m = 10 எம்மோட மதிப்பு 10 10 சம் ax² + 5x + b என்ற பல்லுறுப்பு கோவைக்கு x−2 மற்றும் x−1/2 ஆகியவை காரணிகளெனில், அதாவது இந்த பல்லுறுப்பு கோவைக்கு 2 காரணிகள் இருக்கு, x−2 மற்றும் x−1/2 ஆகியவை காரணிகள் எனில் இந்த a = b நிரூபிக்கணும். முதல்ல இதற்கு முன்னாடி சம் போலவே பார்ப்போம். px = ax² + 5x + b என்க. இந்த பல்லுறுப்பு கோவைக்கு பி ஆஃப் எக்ஸ்ன்னு பேர் கொடுப்போம். இப்போ x−2 ஆனது இந்த பல்லுறுப்பு கோவைக்கு காரணி எனில், காரணி தேற்றத்தின்படி எப்படி வரும், x−2 = 0 என சமப்படுத்த எக்ஸ் வந்து என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்போ மீதி இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 பிரதியிடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். எனில் x−2 பி ஆஃப் எக்ஸின் காரணின்னு தானே படித்தோம் காரணி தேற்றத்தின்படி. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 2 பிரதியிடும்போது நமக்கு மீதியானது 0 தான் கிடைக்கும். ஏன்னா x−2 ஆனது பி ஆஃப் எக்ஸோட காரணி. அப்போ ஏ எக்ஸுக்கு பதிலாக 2 பிரதியிடணும் +5×2 + b இதை எப்படி எழுதலாம், 2² = 4 4a + 10 + b = 0 இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோம். அடுத்தது x−1/2 ஆனதும் இந்த பி ஆஃப் எக்ஸோட ஒரு காரணி. அப்போ காரணி தேற்றத்தின்படி மீதி p(1/2) = 0 எனில் x−1/2 பி ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி. அதாவது இங்கே என்ன இருக்குது, x−1/2 இருக்குது.
இது ஜீரோவோட சமப்படுத்த எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 கிடைக்குமா? இந்த 1/2 எக்ஸ் இருக்கிற இடத்துல பி ஆஃப் 1/2 பிரதியிடும்போது நமக்கு கண்டிப்பாக ஜீரோ தான் கிடைக்கும். ஏன்னா காரணி தேற்றத்தின்படி. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1/2 பிரதியிடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ இன்ட்டு 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு 1/2 ப்ளஸ் பி, இது ஈக்குவல் டு ஜீரோவாக கிடைக்கும். இப்போ 1/2 ஸ்கொயர் பண்ணும்போது 1/4 கிடைக்கும். 1/4 இன்ட்டு ஏ ப்ளஸ் 5/2, 5 ஒன்றையும் பிறக்கினா 5/2 ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. இதை சமன்பாடு 2 வச்சுக்குவோம். இப்போ சமன்பாடு 1 2 பார்ப்போம். ரெண்டுலேயுமே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஜீரோன்னு வருது. ஜீரோன்னு வருதா? அப்போ ஒரு ரெண்டுலேயுமே ஒரு பக்கம் சமமாக இருந்தால் மற்றொரு பக்கமும் கண்டிப்பாக சமமாக தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுலேயுமே ஜீரோன்னு வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரைட் ஹேண்ட் சைடு ஜீரோன்னு கிடைக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஈக்குவேஷன் 2 இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ 4a ப்ளஸ் 10 ப்ளஸ் பி ஈக்குவல் டு, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ மீச்சியமாக எடுப்போம். 4க்கு 2க்கும் மீச்சியமாக 4. இந்த 4 இந்த 4 வகுக்கும் போது நமக்கு 1 கிடைக்கும். அந்த 1 1 பிறக்கும் போது 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் இந்த 2 இந்த 4 வகுக்கும்போது 2 கிடைக்கும். அந்த 2 5 பெருக்கும்போது நமக்கு 10 கிடைக்கும். ப்ளஸ் இந்த 4 இந்த பியை பெருக்கும்போது 4b கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் 4ன்றது இங்கே வகுத்தலில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து வரும்போது பெருக்கலாக மாறும். அப்போ 4 இன்ட்டு 4a ப்ளஸ் 10 ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10 ப்ளஸ் 4b. பெருக்கும்போது நமக்கு 16a ப்ளஸ் 40 ப்ளஸ் 4b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10 ப்ளஸ் 4b. இப்போ ஏயையும் பியையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போவோம், எண்களை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வருவோம். 16a அதே பக்கம் இருக்கட்டும், இந்த ஏயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் ஏவாக மாறும். அடுத்தது 40 அடுத்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம், மைனஸ் 40 மாறும். அடுத்தது ப்ளஸ் 4b அப்படியே எழுதிக்குவோம். இந்த பக்கத்தில் ப்ளஸ் 10 ப்ளஸ் 10 அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 4b ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து வரும்போது மைனஸ் 4b மாறும். ப்ளஸ் 4b மைனஸ் 4b. 16a மைனஸ் ஏ போச்சுன்னா 15a, 15a ஈக்குவல் டு மைனஸ் 30. அப்போ ஏயோட மதிப்பு எவ்வளோ? மைனஸ் 30/15 ஈக்குவல் டு மைனஸ் 2. ஏயோட மதிப்பு 2 கிடச்சிருக்கா? இப்போ பியோட மதிப்பை கண்டுபிடிப்போம். இப்போ ஏயோட மதிப்பை ஈக்குவேஷன் 1 அல்லது ஈக்குவேஷன் 2 பிரதியிடணும். பிரதியிடும் போது நமக்கு பியோட மதிப்பு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் 1 பிரதியிடுவோம். ஏன்னா 1, 2 இதில் சிம்பிளாக இருக்கிற எளிய வடிவத்தில் இருக்கிற ஈக்குவேஷன் எது? ஈக்குவேஷன் 1. இப்போ ஏயோட மதிப்பை ஈக்குவேஷன் 1 பிரதியிடுவோம். ஏ ஈக்குவல் டு மைனஸ் 2 சமன்பாடு 1 பிரதியிட, 4 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 10 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. 4 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 8, மைனஸ் 8 ப்ளஸ் 10, 10 மைனஸ் 8 போச்சுன்னா 2 கிடைக்குமா? அப்போ 2 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. அப்போ பி என்னவா கிடைக்கும்? மைனஸ் 2. இப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் 2, ஏ ஈக்குவல் டு மைனஸ் 2. நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க? ஏ ஈக்குவல் டு பின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு பி என நிரூபிக்கப்பட்டது.